கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இணையிலேருந்து நம்ம மே மந்த்லேருந்து பேக் சைட்லேருந்து போகலாம். எக்ஸாம் வரப்போகிற எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக வியூவர்ஸ் ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ பேக்லேருந்து நம்ம வீக்லி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜூன்லேருந்து நம்ம வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி நியூஸஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதத்துக்கு எல்லாத்துக்குமே போகும். ஜூன்லேருந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மே மாதம் ஃபஸ்ட்டு வீக் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சின்ன சின்னதாக இருக்கிற மூணு நியூஸஸ் மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிஷியேஷன் அண்ட் மெஜர்ஸில் ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்கு. அது என்னென்னா பிஹெச்எல் பவன் ஹான்ஸ் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, பவன் ஹான்ஸ் லிமிடெடோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எல்லா ஸ்டாக்குமே ஷேர் ஹோல்டிங்ஸ் எல்லாம் 51% ஷேர் ஹோல்டிங்கையும் வந்து ஸ்டார் நைன் மொபிலிட்டி ப்ரைவேட் லிமிடெட் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கோட் பண்ணியிருந்தாங்கன்னா 211.14 crore, 211.14 crore வந்து இவங்க கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட கவர்மெண்ட் ஷேர் ஃபுல்லாத்தையும் வந்து ஸ்டார் நைன் மொபிலிட்டி ப்ரைவேட் லிமிடெட் தான் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் பிக்கஸ்ட்டு ப்ரைவேட்டைசேஷன் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம்னா ஏர் இந்தியாவுக்கு அப்புறம் அண்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து டாட்டா வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற பெரிய ப்ரைவேட்டைசேஷன்னா இதுதான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்வாயரன்மெண்ட்லேயும் ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்குது. கேரளாவில் வந்து சென்ட் ஆல்ஃபர்ட் காலேஜில் வந்து கொச்சியில் இருக்குது அந்த காலேஜ். ஸோ அங்கே வந்து நியூ பிளான் ஸ்பீஷியஸ் வந்து பெர்பரோமியா ஆல்பர்டியா அப்படிங்கிற நியூ பிளான்ட் ஸ்பீஷியஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா சென்ட் ஆல்பர்ட் காலேஜ் இன் கொச்சி, இடுக்கியில் இருக்கிற அந்த காலேஜில் வந்து வாட்னி ஸ்டூடெண்ட்ஸை போஸ்ட் கிராஜுவேட்டை அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆபிஷேரில் ஒரே ஒரு நியூஸ் தான் இருக்கா. இது யாருன்னா ஃபார்முலா ஒன் கிராண்ட் பிரிக்ஸில் வந்து 6 times வின் பண்ண சார்லஸ் அண்டோனி ஷாண்டிஸ் புரூக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இறந்துருக்காங்க. இவங்க வந்து 1950s வந்து வின் பண்ணவங்க, வயசானவங்க தான். இவங்களோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா யூகே, யுனைடெட் கிங்டம். இவங்களை வந்து நிக்னேம் வச்சு ஒன்று கூப்பிட்ருக்காங்க, ரேசிங் டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் தான் வந்து ரீசெண்டாக வந்து இறந்துருக்காரு. தேங்க்யூ.